இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய இந்து சமய கடவுள் அப்படின்னு நம்ம பிள்ளையார சொல்லலாம். ஏன்னா பிள்ளையார வந்து எந்த வடிவத்திலையும் நம்ம வழிபட்டுக்கலாம், எந்த ஒரு வகையாகவும் நம்ம வரையலாம். நிறைய விழாக்கள் இருக்கு, மக்களுக்கு வந்து மனதுக்கு ரொம்ப நெருக்கமான கடவுள், குழந்தைங்களுக்கு கூட பிடித்த கடவுள் அப்படின்னு நம்ம பிள்ளையார சொல்லலாம். இந்த பிள்ளையாருக்கான ஒரு ஹோமங்களாக இருக்கட்டும், யாகங்களாக இருக்கட்டும், அர்ச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே பொதுவாக வந்து சமஸ்கிருதத்துல தான் சொல்லப்படுது. ஆனா உண்மையாகவே வேதத்துல விநாயகர் தொடர்பாக, அதுவும் ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா, தமிழர்கள் வணங்கிய யானை முக கடவுளான பிள்ளையார் தொடர்பாக வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்க்க போனா பூஜ்யம். ஒரு ஸ்லோகம் கூட பிள்ளையாரை பத்தி வேதத்துல இல்ல. கணேச சூக்தம்னு ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சூக்தத்துல 15 மந்திரங்கள் வந்து கணபதியை பத்தி இருக்கு. அந்த சூக்தத்தின் படிதான் நாங்க வந்து கணபதி வழிபாடெல்லாம் நடத்துறோம் அப்படின்னு ஆரியர்கள் சொல்றாங்களே அப்படின்னு கேட்கலாம். அதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த கணேச சூத்திரத்தில் இருக்கக்கூடிய 15 மந்திரங்கள்ல 9 மந்திரங்கள் ரிக்வேதத்தோட 8வது மண்டலத்துல 81வது சூத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டன. இந்த பாடல்கள் வந்து கணபதியை குறிக்கக்கூடியது கிடையாது, பிள்ளையாரை குறிக்கக்கூடியது கிடையாது. இந்த 9 பாடல்களும் இந்திரனை குறிக்கக்கூடியவை. அடுத்ததாக இருக்கக்கூடிய 2 மந்திரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிக்வேதத்துல 2வது மண்டலத்தில் இருக்கக்கூடிய 23வது சூக்தத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. இவை பிரம்மணஸ்பதி அப்படிங்கிற இன்னொரு கடவுளை குறிக்கக்கூடியவை. அது இல்லாம மீதம் இருக்கக்கூடிய 4 மந்திரங்கள் ரிக்வேதத்தோட 10வது மண்டலத்தில் இருக்க 112வது சூத்தத்தில் இருக்கிறது. இதுவும் வந்து இந்திரனை துதிக்கக்கூடிய பாடல்களாகத்தான் இருக்கு. ஆக மொத்தத்துல இன்னைக்கு வந்து கணபதிக்கான பாடல்கள் அப்படின்னு அவங்க எதை சொல்லிட்டு இருக்காங்களோ, அந்த பாடல்கள் எதுவுமே உண்மையில கணபதிக்காக ஏற்றப்படல, இந்திரனுக்காக ஒரு பாடலை எழுதுறது. அந்த பாடல் வந்து பயன்படல, இந்திரன் யாரும் வழிபடல அப்படிங்கிறப்போ கணபதியை தான் வழிபடுறாங்க அப்படின்னா, அந்த பாடலை கொண்டு வந்து கணபதியை வழிபடுறது. இப்படிதான் பெரும்பாலான கோயில்கள்ல அவங்க மந்திரங்களை பயன்படுத்துறாங்க. அது இல்லாம பிள்ளையார் அப்படிங்கிற நம்ம தமிழர் கடவுளே வேதத்துல ஒரு இடத்துலயும் கிடையாது. ஏன்னா வேதத்துல கணபதி அப்படிங்கிற ஒரு பெயர் தான் காணப்படுது. அந்த கணபதி அப்படிங்கிற பெயர் கடவுளை குறிக்கக்கூடிய பெயராக இருக்கா அப்படின்னு பார்க்க போனா இல்ல. ஏன்னா இந்து மதம் எங்கே போகிறது அப்படிங்கிற புத்தகத்துல பழுத்த இந்துத்துவவாதியான ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணபதி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கூட்டத்தோட தலைவர்னு தான் அர்த்தம். ஏன்னா வேத காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆரியர்கள் வந்து சின்ன சின்ன கூட்டங்களாக இயங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இயங்குறப்போ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு, அந்த கணத்துக்கு, ஏன்னா கணம்னா கூட்டம் அர்த்தம், அந்த கணத்துக்கு யார் தலைவரா இருக்காரோ அவர் தான் கணபதி. ஆக மொத்தத்துல கூட்டத்துக்கு தலைவனாக இருந்த ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் கணபதி அப்படிங்கிற சொல் வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. கணபதி அப்படிங்கிற பெயர்ல வேத காலத்துல கடவுளே இல்லை அப்படின்னு ராமானுஜ தத்தாச்சாரியார் அவர்களே சொல்லியிருக்காங்க. அது போக இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, கணபதி அப்படிங்கிற ஒரு இந்து சமயத்தோட ஒரு கடவுளாக கொண்டாடப்படுறாரு. ஆனா வேத காலத்திலையும் சரி, இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட கணபதி அப்படிங்கிற ஒரு இந்து சமய கடவுளாகவே இல்லை. அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, கணபதி அப்படிங்கிறவர் ஒரு ஆசீவக கடவுள். ஏன்னா ஆசீவகம் தான் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து யானையோட அறிவு மாதிரி இருக்கணும், மனிதனுடைய உடம்பு வந்து நல்லா வளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட மதம் ஆசீவகம். ஆசீவகத்தோட கடவுள்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து வெட்ட வழியில தான் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு கோயில்கள் இருக்காது. இங்கே நல்லா கவனிங்க, கணபதி இந்து சமயத்தோட கடவுள் தான் அப்படின்னு சொன்னால், மற்ற கடவுள்களுக்கெல்லாம் கோவில் இருக்கிறப்போ கணபதி மட்டும் ஏன் வந்து ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் உட்காந்துருக்காரு, மற்ற கடவுள்களால் ஏன் இப்படி உட்கார முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் இருக்காது. ஏன்னா ஆசீவக கடவுள்களை பார்த்தீங்க அப்படின்னா, கணபதி உட்கார்ந்துருக்க மாதிரி ஐயனாரும் ஆத்தங்கரையில் தான் உட்காந்துருப்பாரு. அப்போ ஐயனாருடைய வழிபாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கணபதியோட வழிபாடு இருந்திருக்கு. ஆனால் பிற்காலத்தில் ஆசீவக சமயத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி பிள்ளையார் வழிபாடை ஒழிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது. ஆனால் அந்த முயற்சிகள் பலனே கொடுக்கல. மக்கள் எல்லாம் வந்து பிள்ளையாரை வழிபட்டுட்டே இருக்காங்கன்றப்போ ஒரு முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நம்ம பிள்ளையாரை ஒழிக்க முடியாது. அப்போது வேதத்தில் இருக்கக்கூடிய கணபதி தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம். வேதத்தில் வந்து பிரம்மணஸ்பதி அப்படின்னு ஒரு நபரை பற்றின ஆற்றல்கள்லாம் இருக்குது. அந்த பிரம்மணஸ்பதியோட ஆற்றல்களை கொண்டு வந்து இந்த பிள்ளையாருக்கு பொருத்துவோம். அதன் மூலமாக இந்து சமயத்துக்குள்ளே வந்து நம்ம பிள்ளையாரை இழுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்து சமயத்தினுடைய கடவுள்களில் ஒருத்தராக பிள்ளையார் உள்ளே விழுங்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் வரலாறு.